சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து பெரிய பெரிய பொருட்கள் வரைக்கும் இருக்கும். எல்லாமே வந்து அந்த கிரீன் கலர்ல சிடி தட்டு போட்டு பிளே பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு பாருங்க அந்த சிடி போர்ட்டெல்லாம் கூட இருக்கு. காஃபி கொட்டையை இதில் போட்டுட்டு அதில் சுத்தணும், சுத்தினா கீழே பவுடர் வந்துடும் போல. மாங்ஸுங்களோட சின்ன சின்ன ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த டாலர்ஸில் செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் போட்டுரு பாருங்க, ஜப்பான் ஃப்ளாகு ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து வித்துட்ருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பர்ட் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லிவிங் இன் அப்ராட் சீரீஸில் எபிசோட் 22 தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேங்காக்கில் இருக்க ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு தமிழில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து ஃபாரினர்ஸ் அவ்வளோ இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு லோக்கல் ஒரு ஹிடன் ஜெம்மு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோஸ்ட்டாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுற மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுற நிறைய பொருட்கள், நிறைய ஆன்டிக்கான பொருட்கள், பழைய ஓல்டான பொருட்கள், ட்ரெஸ்ஸு, ஷூஸு, பெல்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மார்க்கெட்டில் இருக்குது. வாங்க நம்ம ஒன்று ஒன்றா போயிட்டு பார்ப்போம். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆன்டிக் பொருட்கள் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து பெரிய பெரிய பொருட்கள் வரைக்கும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதெல்லாமே வந்து சிலைகள், எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஆன்டிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதெல்லாமே இந்த மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும். வெளியில் போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த பழைய காலத்து இந்த மணிக்குண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அது அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து சைனீஸ் சைனாலேருந்து வந்திருக்கு, சைனீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த சிலை எல்லாமே வந்து ரொம்ப பழசாக தெரியுது. எல்லாமே வந்து அந்த கிரீன் கலரில் அந்த ஒரு ஒரு ரஸ்ட் மாதிரி ஆகி ஆக்சிடைஸ் ஆகி எல்லாம் செம்புன்னு நினைக்கிறேன், பிரான்ஸு நினைக்கிறேன். எல்லாமே வந்து எல்லா சிலைகளும் இருக்குது. இது இந்த இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டான ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸு, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஃபாரின்லேருந்து எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ஒரு டைமுக்கு மேலே வச்சுருக்க மாட்டாங்க, முக்கியமாக ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் வந்து வேறு கண்ட்ரீஸில் போயிட்டு இந்த மாதிரி லாட்டாக வாங்கிட்டு வந்து இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்லாம் பாருங்கள், வெறும் வந்து 10 பாட்டன் போட்டிருக்கு. 10 பாட்டன் நான் ஒரு காசுக்கு 23 ரூபா. அந்த மாதிரி சில சில கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கிலே தருவாங்க. இப்போ 1 கிலோ வந்து வாங்கினோன்னா எல்லா பொருளும் இருக்கும், நம்ம எவ்வளோ வேணுமோ 1 கிலோக்கு 50 பாட்டு 100 பாட்டு அந்த மாதிரின்னு சொல்லியும் வாங்குவாங்க. இங்கே புது பொருட்களும் இருக்கும், பழைய பொருட்களும் இருக்கும், எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி ரேட்டு இருக்கும். சில கடைகளில் வந்து கிலோ கணக்கில் ரேட்டு இருக்கும். இங்கே பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு இப்போது நீங்கள் ஒரு ஆன்டிக் கலெக்டரு இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருட்கள் நீங்கள் வந்து ஆனால் அங்கே மோர் மார்க்கெட்டில் வந்து பொலைஸ் மட்டும்தான் இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். இங்கேயும் வந்து மக்கள் எல்லாருமே வந்து வாங்கிட்டு தாங்க இருக்காங்க. யாருமே வந்து வாங்காமலாம் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ கூட வந்து எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணது, ரொம்ப வந்து தூக்கி போடுற அளவுக்கு இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து ஒரு 10-20% யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். சிலதெல்லாம் வந்து அவுட், அதாவது ஸ்டாக் கிளியரன்ஸுக்காக வந்திருக்கும். அது ரொம்ப நாள் ஸ்டாக்லேயே வச்சு விற்காமல் இருக்கிறது இல்லைங்களா, அதெல்லாமே வந்து அப்படியே வந்து சேலிங்க்கு கொடுத்துருவாங்க. இந்த பொம்மை கடை எல்லாமே வந்து இதெல்லாம் புதுசு தாங்க, இதெல்லாம் பழசு இல்லை. இந்த பொம்மை கடைலாம் வந்து புதுசாக தான் வித்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு வாட்ச் கடை இருக்குது. இந்த இந்த ஷட்டரில் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஷட்டரு. இந்த ஷட்டர் பாருங்கள், இந்த ஷட்டருக்குள்ளே தான் இந்த இருக்கிற எல்லா கடைகளும் இருக்கும். இந்த ஷட்டருக்குள்ளே வந்துட்டாலே எல்லா கடையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஷட்டருக்கு வெளியில் போயிட்டால் நிறைய கடை, இன்னும் நிறைய கடைங்க இருக்குது. அதில் ஒரு சில கடைகள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நானே வந்து இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்தேன்.
நான் காலையிலேயே ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டேன் என்னென்ன இருக்குது, அப்போ தான் வந்து நான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு ரவுண்டு போய் பார்த்தேன். பார்த்ததுக்கு அவ்வளோ இருக்குது இந்த தெரு, இந்த ஒரு ஸ்ட்ரீட் இருக்குங்க, இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே இங்கே வெளியில் ஸ்ட்ரீட் இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆன்டிக்கான பொருட்கள், இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் இம்போர்ட் பண்ணது அந்த மாதிரி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. இங்கே வந்தால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்டிக் கலெக்டராக இருக்கீங்க, இல்லை டிஃப்ரெண்ட்டாக எதனா ஒன்று நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எதனா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இந்த ஓல்டான பொருட்களை வந்து ரெனோவேட் பண்ணி நம்ம நியூவாக கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, ரீஃபர் பண்ணி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த இடம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து புதுசுங்க, இங்கே இருக்கிறது எல்லாமே புதுசு தான், இங்கெல்லாம் புது டிஷர்ட்டு புதுசு, இங்கே இருக்கிறது எல்லாமே புதுசு தான். ஆனால் வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் தாங்க இருக்குது இங்கே விற்கிறது எல்லாமே. இங்கே பாருங்கள், இங்கே பில்லு, அந்த பில்லு அந்த இதில் கூட பாருங்கள் சைனீஸ்லேயோ ஜாப்பனீஸ்லேயோ எழுதியிருக்கு. அதனால் மோஸ்ட்டாக வந்து இங்கே இம்போர்ட் பண்ண ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்குது. தாய்லாண்டு அந்த ஐட்டம் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி இங்கே வாழ்கிற சைனீஸ் ஜப்பனீஸ் மக்கள் இங்கே இந்த இடத்துல வந்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரெண்டாவது ஷெல்டரு, இது உள்ள பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக ஷெல்டர்லாம் போட்டிருக்கு, அந்த ஷெல்டர் உள்ளே போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம். நம்ம அந்த பிரத்துண்ணா மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம இந்த செருப்புலாம் கேட்டோங்க, இந்த செருப்புலாம் வந்து அங்கே எவ்வளோ சொன்னாங்க, 200 ரூபா சொன்னாங்க. அதே மாதிரி செருப்பு தான் இங்கே பாருங்கள், வெறும் 100 ரூபான்னு தான் போட்டிருக்கு. இப்போ தெரிஞ்சுக்கோங்க இங்கே எவ்வளோ சீப்பாக இருக்கும்ன்ட்டு. இந்த கண்ணாடிலாம் பாருங்கள், எல்லாமே புது கண்ணாடி தான், 60 பாட்டு தான் வரும். இந்த பேக்குங்கெல்லாம் ஸ்லிங் பேக்குங்கெல்லாம் வந்து 100 பாட்டு 120 பாட்டு அவ்வளோதாங்க. இந்த பேண்ட்டுங்கெல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது, 60 பாட்டுலேருந்து பேண்ட்டெல்லாம் இங்கே ஸ்டார்டிங் ஆகுது, புதுசும் இருக்குது. இங்கே ஆஃபர்ஸும் இங்கே நிறையா போடுவாங்க சில கடைகளில் வந்து. இப்போது ஸ்டாக் இப்போ புதுசாக வருது, இப்போ அவங்களுக்கு ஒரு லாட் வந்து புதுசாக இறக்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இப்போ பழைய ஸ்டாக்கை விற்கிறதுக்காக ஆஃபர் போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம போய் வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப இதை இருக்கிறத விட சீப்பாக கிடைக்கும். இப்போது வந்து 100 பாட்டு ஒரு கடையில் கொடுக்குறாங்கன்னா இப்போ ஆஃபர் டைமில் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இல்லைனா வந்து 20% ஆஃபர், 40% ஆஃபர் அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுங்க தாங்க இருக்கு. இந்த இது செகண்ட் ஷெல்டரு, இந்த ஷெல்டரில் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஷார்ட்ஸு ஃபேன்ஸு அந்த மாதிரி இருக்குங்க. எல்லா வகையான ட்ரெஸ்ஸும் இருக்குங்க, லேடிஸு ஜென்ஸு கோர்ட்டு ஷூட்டு பாருங்கள், கோர்ட்டுலாம் கூட இருக்குது. இந்த ஓவர் கோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஓவர் கோட்டு டிஷர்ட்டு ரெயின் கோட்டு இதெல்லாம் வந்து இந்த குளிர் கோல்டான ஏரியாஸில் போடுறது, ஜாக்கெட்டு ஜர்கின்ஸு எல்லாமே இருக்குங்க. வேணும்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இங்கே வந்து கண்டிப்பாக தாராளமாக பார்த்து நீங்கள் வாங்கலாம். ஹேண்ட்பேக்ஸ் கூட இங்கே இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 130 பாட்டுன்னு போட்டிருக்கு. இதுதாங்க அந்த சந்து, இதுதான் மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்லேருந்து இப்படி நம்ம உள்ளே வந்துட்டோன்னா, நான் வந்து இந்த லொக்கேஷனை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இது வந்து ரெண்டாவது ஷெல்டருங்க. அப்படியே இந்த ஃபஸ்ட்டு ஷெல்டருக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஷெல்டர் இருக்குது. இந்த ஷெல்டர் உள்ளே போனாலுமே வந்து இந்த இடத்துல வந்து நிறையா வந்து இந்த ஃபுட்டு சாப்பிட்ற ஐட்டம் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல சாப்பிட்ற கடைங்க அதெல்லாம் இருக்குங்க, ரெஸ்டாரண்ட்ஸு சாப்பிட்ற இது அதெல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் பாருங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த சாப்பிட்ற இதெல்லாம் தாண்டி வந்துட்டோன்னா இங்கே ரெண்டாவது மார்க்கெட் இருக்குங்க, இதுதான் இது ரெண்டாவது ஷெல்டரு. இங்கேயும் வந்து அதே மாதிரி கடைங்கள்லாம் இங்கே இருக்குது, அதே மாதிரி ஷூஸு ட்ரெஸ்ஸு கேப்பு எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷனும் இருக்கும் ஓல்டும் இருக்குங்க. ஐபோனு அந்த இதெல்லாம் வித்துட்டுருக்காங்க. ஆனா இங்க நான் வந்து அவ்வளோ வந்து பதினேழு சாரியுமே நான் பார்க்கலங்க.
மோஸ்டாக வந்து இங்கே வந்து எல்லாமே லோக்கல் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஃபாரினர்ஸாக அவ்வளோவா இல்லை, அவ்வளோனா 90% ஃபாரினர்ஸே இல்லை. இது வரைக்கும் நான் இங்கே வந்து ஒருத்தவங்கள கூட ஃபாரினர் பார்க்கல. இதெல்லாமே வந்து அந்த காலத்து அந்த இதுங்க சிடி தட்டு போட்டு ப்ளே பண்ணுவோம் இல்லைங்களா, இருக்கு பாருங்க அந்த சிடி. இதெல்லாமே வந்து ஒரு ஒரு சிடி, அந்த ஒரு சிடி போட்டு அந்த இதில் வந்து ப்ளே பண்ணுறது, அதெல்லாமே இன்னும் வச்சுருக்காங்க. அதுக்கான கலெக்ஷன் சிடிஸ் எல்லாமே வந்து இன்னும் வச்சுருக்காங்க. அப்படியே இதெல்லாம் ஒரிஜினல் சிடிஸ் அதெல்லாமே அப்படியே இருக்குது. அது வந்து ஜாப்பனீஸு இங்கிலீஷ் ஆல்பம் அந்த மாதிரி கலந்துருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து இங்கே பாருங்கள் அந்த பழைய காலத்து வந்து டேப் ரிகார்டு, அந்த சின்னதாக டேப் போட்டு ப்ளே பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. பழைய காலத்து விசிடி டிவிடி அந்த பிளேயர்ஸ்லாம் இருக்குது. டாய்ஸும் இருக்குது பொம்மை விளையாடுறது குழந்தைங்களுக்கு, அதெல்லாமே வச்சுருக்காங்க. இருக்கு இந்த ஏரியாவில் இந்த சைடு எல்லாமே வந்து டிஷர்ட்ஸு ஷர்ட்ஸு அதெல்லாம் இருக்குது. அதான் நீங்கள் உங்களுக்கு ஸ்டைல் எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் பொறுமையாக தேடி கண்டுபிடிக்கணும். அதான் இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ பொருட்கள் ஒன்றுனா நீங்கள் பார்க்குறதுக்கே வந்து ஒரு நாள் ஆகிடும் எப்படியோ கண்டிப்பாக. வெயில் ஒன்று தான் பிரச்சனை, மற்றபடி தாராளமாக ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு. இங்கெல்லாம் வந்து இந்த பழைய காலத்து அந்த இதெல்லாம் இருக்கு, பழைய காலத்து பொருட்கள். இது வந்து இந்த காஃபி கிரைண்ட் பண்ற மிஷின், இந்த பழைய காலத்துல காஃபி கிரைண்ட் பண்ற மிஷின் இப்படிதான் இருக்கு. இதுல போட்டுட்டு காஃபி கொட்டை இதுல போட்டுட்டு அதுல சுத்தணும், சுத்தினா கீழே பவுடர் வந்துடும் போல. அவ்வளோதாங்க. இப்போ இதுலேருந்து வெளியே போயிட்டு அந்த சைடு போவோம், அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தாய் மக்கள் வந்து இந்த மோஸ்ட்டாக இந்த ஆங்க்லெட்ஸு அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்னதான இந்த டாலர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு ஆங்க்லெட் ஷாப் தாங்க இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்ஸுங்களோட சின்ன சின்ன ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த டாலர்ஸில் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த மாதிரி டாலர் மாதிரி செஞ்சு வீட்டில் வச்சுப்பாங்க, இல்லை செயினில் போட்டுப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து மாங்ஸ் எல்லாம் வந்து இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்டிக்கான இந்த டாலர்ஸுமே இங்கே வந்து அதிகமாக சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. இந்தியா 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 கேமரா வச்சு இதை பார்த்தோன்னே யூடியூபர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு. இங்கேயுமே சில கடைகள்லாம் இருக்குங்க, இங்கேயுமே சில ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஆன்டிக்கான ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி ஆங்க்லெட்ஸ் இந்த அந்த டாலர்ஸு மாங்ஸுங்க இருக்க மாதிரி அதெல்லாமே இங்கே வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மாதிரி பொருட்களும் இருக்குது, இந்த மாதிரி பொம்மைங்க, அப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த ஃப்ரேமு எல்லாமே கூட இருக்குங்க. எல்லாமே இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பொம்மைங்கெல்லாம் வைக்கிறது ட்ரெஸ்ஸுக்கு கடைங்களில் ட்ரெஸ்ஸு மாட்டி விடுவோம் இல்லைங்களா,
அந்த பொம்மையெல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. இந்த சைடுமே வந்து நிறைய கடைங்க இருக்குங்க. இங்கெல்லாமே வந்து இந்த பிராண்டடான ஷர்ட்ஸு டிஷர்ட்ஸு அதெல்லாமே இங்கே ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே போட்டிருப்பாங்க, இங்கே போட்டிருக்க பாருங்க, லக்ஸுரி பிராண்ட்ஸ். அந்த பிராண்ட்ஸோட எல்லாமே வந்து ஓல்டு இல்லைனா ஓல்டு ஸ்டாக்ஸு அதெல்லாமே இங்கே போட்டிருக்க பாருங்க. ஜப்பான் ஃப்ளாகு ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து வித்துட்ருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிஷர்ட் வந்து 80 baht, ஒரு ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 baht அந்த மாதிரி வரும். 100 baht நம்ம ஊர் காசுக்கு 230-250 rupees வருங்க. இந்த கடையே வந்து ஒரு ஆன்டிக்கான கடை தாங்க. இங்கேயுமே சில பல உள்ளான விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டன் கன் வச்சுருக்காரு, பழங்காலத்து ஸ்டன் கன். Can I see? Do my? Do that, huh? இப்போ பாருங்க, பழங்காலத்து கண்ணுங்க. இந்த படத்தில் வரும்னு நினைக்கிறேன். இது பைரட்ஸ் ஆஃப் த கரேபியனில் வருங்க. இது பேர் வந்து ஸ்டட் கன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரிஜினல் மாதிரி தாங்க இருக்குது, நல்லா கட்டையில் செஞ்சுருக்காங்க. இந்த கட்டையில் இதில் வந்து டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மெக்கானிசம்லாம் எப்படி யூஸ் பண்ணோன்னு தெரில, வச்சுருவோம். பார்க்கறதுக்கு மட்டும்தான் கேட்டேன், நல்லாதான் இருக்குது. வச்சுருந்தாங்க வீடுங்களில் ஸ்டோக்கு வச்சுக்கலாம் போல். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த பியானோ, பழங்காலத்து பியானோலாம் இருக்குது. சிலைகள், பியானோ, பெஞ்சு, டேபிளு, இந்த வீடு துடைக்கிற இந்த மாப்பு அதெல்லாம் இருக்குது இவர்கிட்ட. அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி பேக்லேயும் இருக்குங்க. இந்த மாதிரி பேக்காக இருக்கும், இந்த மாதிரி பேக் வந்து கிலோ கணக்கில் இருக்குங்க. எத்தனை கிலோ வருதோ அத்தனை கிலோக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கணும். அதில் நல்லதும் இருக்கும், எப்படி சொன்னது, கொஞ்சம் மொக்கையானதும் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கிறதும் இருக்கும். அது நம்ம லக்கை பொறுத்து. அந்த மாதிரி நம்ம அதாவது கேஜி கணக்கில் வாங்கினோன்னா நம்மளுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். ஒன்று ஒன்றா வாங்கினோன்னா நம்மளுக்கு ரேட் அதிகமாக கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுங்கெலாம் இருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா டுடே ஆஃபர் வந்து 100 gram வாங்கினோன்னா 5 baht. நம்ம இந்த கடையில் வந்து எது வேணால் எடுத்துக்கலாம், எல்லாமே கிலோ கணக்கு தாங்க இந்த கடையில். இந்த கடையில் எல்லாமே வந்து கிலோ கணக்கில் தாங்க இருக்குது. ஓ 100 gram, 100 gram மினிமம். 100 gramில் 100 gramக்கு நம்ம எதனா ஒரு பொருள் எடுத்தோம்னா அதுக்கு நம்ம வெறும் 5 baht கொடுத்தா போதும். 5 baht நம்ம ஊர் காசுக்கு ஒரு 15 rupees வருங்க, 12-13 rupees வரும். இங்கே வந்து நிறையா வந்து இந்த ஆன்டிக் பொருட்கள்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்ஸு, ஜாப்பனீஸு இந்த பவுலு, சாசரு, அதுக்கப்புறம் இந்த டீ குடிக்கிற அந்த இதுன்னு சொல்லுவாங்க, கப்ஸுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே இங்கே இருக்குங்க. எல்லாமே வந்து செராமிக்கு, அதுவும் ஜாப்பனீஸ் செராமிக்ஸு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அந்த அந்த இதுக்காக இங்கே நிறைய பேரும் வந்து இங்கே வாங்கிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்லிப்பர்ஸு, ஷூஸு, ஹேண்ட்பேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பழைய காலத்து பொருட்களும் இங்கே இருக்குங்க. இது பழைய காலத்து கம்ப்யூட்டர்னு நினைக்கிறேன், ஜப்பான்து. இங்கே பாருங்கள், இது வந்து டச்சு பேடு போல் இருக்குங்க. இங்கே பென்னெலாம் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, பழைய காலத்து டச்சு அந்த இது. எத்தனை வருஷம் வந்ததுன்னு தெரில. அந்த மாதிரி இங்கே நிறைய அந்த ஆன்டிக்கான பொருட்கள்ஸும் இங்கே இருக்குங்க. அது மாதிரி வேணும்னாலும் இங்கே வாங்கிக்கலாம். எல்லாம் எது எடுத்தாலுமே வந்து கிலோ கணக்கு தானா. இங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த கிளாஸு, செராமிக்கான செராமிக் பிளேட்ஸு, கப்ஸு அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், காரில் இருக்க கூட குழந்தைங்க உட்காரதுக்கான இது, இதுவுமே வந்து கிலோ கணக்கு தான். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 5 baht. அதாவது ஒரு லைனுன்னு சொல்கிறாங்க, ஒரு லைன்னா வந்து 100 gram. அந்த 100 gramக்கு 5 baht போட்டிருக்கு. மோஸ்ட்டாக அந்த மாதிரி தாங்க இருக்குது. யூனிக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஓல்டு ஐட்டம்ஸ் இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த
விளையாடுறதுக்கான இதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இருக்கு. இதோ பாருங்க, இந்த மாதிரி போட்டோகிராஃப்ஸும் இருக்கு. இது வந்து சும்மா இந்த மாதிரி சாவி வைக்கிறது இல்லை வந்து ஃப்ரூட்ஸ் எதனா வைக்கிறது அந்த மாதிரி ஒரு இது போல் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இங்கே வந்து கிளாஸ்லாம் இருக்குங்க. ஒயிட் டம்ளரா இது வந்து புதுசு, செராமிக் தான் இதுவும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புதுசாக இருக்கு, சைஸ் வந்து அது குடிக்கிற மாதிரி இருக்குங்க. டீ எதனா குடிக்கிறது போல் இருக்கு, ஆனால் இது வந்து புதுசு, புதுசோட அந்த பாக்ஸோட அப்படி வச்சுருக்காங்க. இந்த டென்னிஸ் பேட்டு இதெல்லாமே இருக்குங்க, டென்னிஸ் பேட்டு இதெல்லாம் வந்து குவாலிட்டியாக தாங்க இருக்குது, எதுவுமே டேமேஜ் எதுவுமே இல்லை, வாங்கிட்டு போய் விளையாடுற மாதிரி தான் இருக்குது. இந்த குழந்தைங்க விளையாடுறது பொருட்களும் இங்கே இருக்குங்க, ஒன்று ரெண்டு குழந்தைங்க விளையாடுற பொருட்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடிங்க ஃபுல்லாக, இது வந்து சிடி செக்ஷன். இந்த பழைய காலத்து சிடி பாட்டு கேசட்டு அதெல்லாமே இங்கே இருக்குது, வாங்கினு இருக்காரு பாருங்க. இந்த ஓல்டு கலெக்ஷன் சொல்லிட்டு இதை வாங்கிட்டு போயிட்டு வச்சுப்போம் அவ்வளோ. இதெல்லாமே வந்து நம்ம அங்கே பார்த்த அந்த பெரிய சிடி தட்டுங்க. இது பெரிய சிடி, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் இருக்கு. மக்களும் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க, வாங்காமலாம் இல்லை, எல்லாருமே வந்து வாங்கிட்டு தாங்க இருக்காங்க. எப்பவுமே ஆளுங்க இதோ பாருங்க, எல்லாருமே வந்து கையில் வச்சுட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி இந்த கப்பன் சாஃப்ட் தான் மோஸ்ட்டாக எல்லாருமே வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு இது வச்சு ஒரு இது வச்ச மாதிரி தான் வாங்குறாங்க மோஸ்ட்டாக. தெரில ஒருவேளை இந்த ஜாப்பனீஸ் பழக்கமாக என்னன்னு தெரில, அந்த மாதிரி ஓல்டு அந்த இதை வந்து வாங்கிட்டு போகிறாங்க நான் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த டீ ஊற்றுறது வாங்குறாங்க. இந்த டீ ஊற்றுறது நல்லா இருந்துச்சுன்னா, புதுசாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இது வாங்குறாங்க. அது ஓல்டு ஸ்டைல் போல் இருக்கு, அது வாங்குறாங்க. அந்த மாதிரி நிறைய ஆன்டிக்ஸான பொருட்களும் இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, செராமிக்ல செஞ்சிருக்காங்க மீன், அதில் வந்து தட்டு. காஃபி கப்ஸ்லாம் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக கிளாஸுங்க, கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இந்த சைடு இருக்குங்க. அவ்வளோதாங்க, பார்த்து முடிச்சாச்சு எல்லாத்தையும். இந்த சந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி கடைங்க தாங்க இருக்கு. இது முடிஞ்சிச்சுன்னா இன்னும் அவங்க அந்த இடத்துல ஒரு கடை இருக்குங்க. இது கிலோக்கு 20 100 கிராம் 20 கிலோக்கு 20 நினைக்கிறேன். ஆமாம், 1 கிலோக்கு 20. ஆனால் இங்கே வந்து ரொம்ப பழசாக இருக்குங்க பொருட்கள் எல்லாமே, இங்கே ரொம்ப பழசாக இருக்குது. இன்னும் செய்றீங்க தான் அந்த கடையில் வந்து கொஞ்சம் அலைன் பண்ணி எல்லாத்தையும் பிரித்து பிரித்து கொஞ்சம் டீசெண்டாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, நம்மளுக்கு தேவையானதை பொறுக்கி நம்ம எடுத்துக்கணும் போல். அதனால் வந்து இங்கே ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கே வந்து 50 பாட்டு இருந்துச்சு 1 கிலோ, இங்கே வந்து 20 பாட்டுன்னு போட்டிருக்கு 1 கிலோ. இந்த கோல் ஃபாரஸ்ட் ஸ்டிக்லாம் கூட இங்கே இருக்குங்க, நிறைய டிசைனில் இருக்குது. அப்புறம் இங்கே ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருக்குது. இங்கே ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 5 பாட்டுன்னு போட்டிருக்குங்க. இங்கே போட்டு தொங்க விட்டுருக்காங்க பாருங்க, 5 பாட்டு. ஆனால் நம்ம தான் பொறுக்கி இந்த கூடையில் வச்சு எடுத்துக்கணும். மோஸ்ட்டாக வந்து இங்கே எல்லாமே யூஸ் பண்ணது தான் இருக்கும். இதுக்குள்ளே போனாலும் நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி எதனா வந்து தேடணும்னா, எதனா ஒன்று யூனிக்காக அந்த மாதிரி ஆன்டிக்காக நம்மளுக்கு எதனா ஒன்று மாட்டோம், அந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம்.
இதெல்லாமே வந்து இந்த பழைய ஓல்ட் ஹேண்ட்பேக்ஸ் அதெல்லாமே இங்கே கிடக்குதுங்க. இதெல்லாம் வந்து 1 கிலோ 20 ரூபா போட்டுருவேன். ஷூஸு அதெல்லாமே இங்கேயும் இருக்குது. வந்து ரொம்ப வந்து இது கொஞ்சம் ஓல்டாக இருக்குது இந்த கடை, ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப தேடி எடுக்கிற மாதிரி இருக்குது. அது மற்ற கடைலாம் வந்து கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் வந்து ரேட் அதிகமாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நம்ம இந்த மார்க்கெட்டை பார்த்து முடிச்சாச்சு. நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பேங்காக் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் கூகுள் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க இங்கே வந்து பார்க்கலாம். ஆனால் இங்கே வர்றதுக்கு வந்து ரெண்டே வழி தாங்க இருக்குது, ஒன்று பஸ்ஸில் வரணும், அப்படி இல்லைனா வந்து டாக்ஸி பிடிச்சி தான் வரணும். அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எதுனா நீங்கள் பைக் வந்து ஒரு நாளைக்கு ரெண்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வரலாம். ஒரு நாளைக்கு ரெண்ட் பார்த்தீங்கன்னா 300-350 பாட்டு வரும், அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஒரு நாள் வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போகலாம். அவ்வளோதான் இருக்குது இந்த மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே. ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. இது அங்கே பாருங்கள், அங்கே வந்து ஒரு கிட்டார் கடை கூட இருக்குதுங்க. இந்த கிட்டார்ஸு அதெல்லாமே இங்கே வித்துட்ருக்காங்க. தெரில, அது வரைக்கும் கிட்ட போய் காட்டுறேன். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பழைய கிட்டார்ஸ் எல்லாமே வந்து ரெனோவேட் பண்ணி புதுசாக வந்து வித்துட்ருக்காங்க. கிட்டார் கடை, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டான கடைங்க அது. இந்த மாதிரி பொருட்களும் இங்கே வந்து வாங்கலாம். டிஜே மிஷினு, சவுண்ட் பாக்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்காக்கை பற்றி இன்னும் டீப்பன், இன்னும் வந்து ரொம்ப வந்து லோக்கல் மக்கள் வந்து அதிகமாக எங்கெங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத, தமிழில் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத புது புது இடங்களுக்கு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்டில் தென் சி யூ, டேக் கேர், பை பை, சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, பை பை.